நம்பாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூமினுடைய ஒவ்வொரு விஷயம் ஆச்சரியமானதாக இருக்கின்றது, அதை மூமினை தவிர வேறு யாருமே அதை அடைய முடியாது, அவனால்தான் அதை அடைய முடியும். அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவன் வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பொறுமையாக இருக்கிறான், எனக்கு நல்லா ஏதோ நன்மை நடிருக்கான்னு சொல்லி அவன் பொறுமையாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் புகழக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் ஒரு மூமினுடைய விஷயமாக இருக்குது, இது அவனுக்கு எப்பவுமே நன்மையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரிகளே, நம்ம எத்தனை பேர் இந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மளுடைய பெண்கள்ட்ட கோபம் வரும்போதே சரி கோபப்படாதுங்க இதுல நன்மை இருக்குதுன்னா என்ன சொல்றாங்கன்னா, பொழைக்க தெரியாதவங்கதான் இப்படிதான் சொல்லுவான், கோபம் வரும்போது இக்குள்ள இந்த உள்ள காலத்துல கோபப்பட்டு நம்மளுடைய செயலை வெளியே சொன்னாதான் நம்மள அந்த உலகத்துல பொழைக்க முடியும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா இந்த உலகத்தில் லாய்க்கு ஆகாதுன்னு சொல்லி நம்மளே வந்து எழுத்து பேசக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த இருக்குது அன்பார்ந்த சகோதரிகள். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமலை என்ன சொல்றான்னா, யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ சுப செய்தி கூறுங்கள் என்று அப்படின்னு சொல்றனவியே, நீங்க சுப செய்தி கூறுங்க, பொறுமையாளர்களுக்கு மகத்தான ஒரு கூலி இருக்குது அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாகவும் நாம் அந்த மனித உரிமையை பேணுவதோடு ஒரு நல்ல சகோதரி ஒரு நல்ல பெண்மணிகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை. மனித உரிமையில் அடுத்த உரிமை நாம் பார்க்கும் போது, நல்லதை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை. ஏனென்றால் இதுவும் மனித உரிமையில் ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி மார்க்கத்தை தெரியாமல் இருக்கும் போது அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணும் போது அவங்களுக்கு அந்த மனித உரிமையை கண்ணியத்தோடு நாம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், 3வது அத்தியாயத்தில் 104வது வசனத்தில் கூறும் போது, வல்தக்கும் மின்கும் மின் உம்மத்தின் யதூன இலல் கைரி وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ أُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ அப்படின்னு சொல்றான். உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அந்த கூட்டத்தார் எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராகவும் நன்மையை ஏவுபவராகவும் தீமை விட்டு தடுப்பவராகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றான். எதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அதே 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்றான், மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தாமுருன பில் மௌரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ தூமினுன பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையிலே நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள், இதனால நீங்க சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு நிலைமை, ஒரு ஒரு அதிசயம் அன்பார்ந்த சகோதரிகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு தூதரமே வரப்போறது கிடையாது. தூதர்கள் வந்து எல்லாருமே முடிஞ்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நடைமுறையும் இன்னும் அந்த வேதமும் தான் நம்முடைய கையில இருக்குது. எனவே இதை நான் படிக்கும் போது அந்த செயல்கள் ஒவ்வொன்றையுமே நாம் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடைய கடமை நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம நினைக்கிறோம் 3 வருஷம் ஆலிமா படிச்சா அவங்க தான் வந்து இப்படிலாம் தாவா பண்ணணும், அவங்க தான் வந்து நன்மை ஏவணும், அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு. ஆனா அப்படி கிடையாது அன்பார்ந்த சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள்ட்ட என்னைய பத்தி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுதா அதை நீங்க உடனே எத்தி வைங்க, இதுவும் ஒரு தாவா பண்ணிதான். ஆனா நம்மளுடைய பெண்கள் வெக்கப்படுவாங்க, ஏன்னா நம்ம சொல்லி அவ கேட்கலாம் என்ன பண்றது, ஏதாவது தப்பா நினைப்பாளே, இவ்வளவு ரொம்ப சூப்பியா இவ்வளவு நாள் வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தவ தானே, இப்ப என்ன நம்ம வந்து சொல்ல வரா நம்மள நினைப்பாங்களேன்னு சொல்லி மக்கள் வந்து அஞ்சக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் இவ்வாறெல்லாம் இருக்காமல் ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள உரிமையை தவறாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பெண்மணிகளாக இருக்க வேண்டும். இன்னும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அவ்வாறே சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். சிறு வயதுல இருந்தே போய் பேசுதல் கூடாது, இழிவுபடுத்துதல் கூடாது, பட்ட பெயர் சுடுதல் கூடாது, புறம் பேசுதல் கூடாது என்று அவர்களிடம் சொல்லி நாம் வளர்க்கும் போது பிற்காலத்தில் வரும் நம்முடைய சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, ஒன்று மட்டும் நாம் நினைவில் வைக்க வேண்டும், இஸ்லாம் என்பது தொழுகை நோன்பு ஜகாத்தை ஹஜ் மட்டும் வலியுறுத்தவில்லை, மாறாக இப்படிப்பட்ட மனித உரிமைகளை ஒரு மனிதனுக்கு அந்த கண்ணியம் கொடுக்க இது ஒரு இபாதத்தாக தான் நம்முடைய மார்க்கம் சொல்லியுள்ளது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணிகளாக நாம் வாழ்ந்து ஈர் உலகத்தில் வெற்றி பெறுவோமாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.